Hello friends, welcome back to my channel namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான பைபேக் opportunity பத்தி தான் பார்க்க போறோம். பைபேக் opportunity அப்படினும்போது நிறைய நபர்கள் யோசிக்கிறாங்க, பைபேக் வந்து ஒரு கம்பல்ஷன், பைபேக் நம்ம எடுக்கிறோம் அப்படினும்போது தான் நம்மளால வந்து மிஷினரிஸோ ரா மெட்டீரியல்ஸோ கம்பெனி சைடுல இருந்து கொடுப்பாங்க அப்படினு யோசிக்கிறோம். பட் அது ரொம்ப தப்பு, அப்படி கிடையவே கிடையாது. உங்களுக்கு பைபேக் இன்ட்ரஸ்ட் இல்ல அப்படினாலும் நீங்க மிஷினரி மட்டும் தான் வேணும் அப்படி நீங்க நினைச்சாலும் வெறும் மிஷினரி மட்டுமே வாங்கி கூட நீங்க வந்து உங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிசினஸ் பொறுத்த பாத்தீங்கன்னா ஒரு ஷீட்க்கு 75 ரூபால இருந்து உங்களுக்கு 120 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே போல ரா மெட்டீரியல் ஃப்ரீ. உங்ககிட்ட நீங்க பைபேக் வந்து டைப் பண்றீங்க அப்படின்னா ரா மெட்டீரியல் முழுக்க முழுக்க உங்களுக்கு ஃப்ரீங்க. லீகலா அக்ரிமெண்ட்ஸ் போட்டு இந்த பிசினஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா இவங்களை ரீச் பண்ணி நீங்க கேட்கலாம். ஸோ இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ராலிங்லேயே கொடுக்குறேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அவங்களை எப்படி ரீச் பண்றதுன்னு சொல்லிட்டு இது என்ன பிசினஸ் அப்படின்றத பார்க்கலாம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை நீங்க பாக்குறீங்க, இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் கீழே தெரிய ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். கான்செப்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸ்லிப்போ மேனுஃபேக்சரிங், அந்த பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்லிப்பர்ஸ் பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு ஸ்லிப்பர்ஸோடைய வரவேற்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸ்லிப்பர்ஸை பொறுத்தளவுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாலிமர்ஸு, பிளாஸ்டிக்கு, ரப்பர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், அதே போல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் வந்து இந்த ஸ்லிப்பர்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஒரு டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட ப்ரைஸிங் அப்படின்றது இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 75 ரூபாலேருந்து ஒரு ஷீட்க்கு உங்களுக்கு வந்து ப்ரைஸிங் வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ், அதே போல் ட்ரைனிங், உங்களோட இடத்துல வந்து மிஷின்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கம்பெனி சைட்லேருந்து கம்பெனியே வந்து உங்களுக்கு எல்லாமே பார்த்துப்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது என்ன அப்படின்னா, கம்பெனி சைட்லேருந்து இதுக்கு லீகலாக ஏதாச்சும் அக்ரிமெண்ட்ஸ் போடுவாங்களா அப்படின்னா 11 மந்த்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் வரைக்கும் கம்பெனியில் உங்களுக்கு போடுறாங்க. ஸோ எந்த ஒரு அக்ரிமெண்ட்டாக இருந்தாலும் ஒரு ரிஜிஸ்டர் பத்திரத்தில் நம்ம வாங்குறோம் போது 11 மாதம் தான் அது செல்லும். கம்பெனியில் சொல்லுவாங்க 3 வருஷம் 4 வருஷம் வரைக்கும் நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் 11 மாதம் வரைக்கும் தான் அது செல்லும். அந்த 11 மாதம் வரைக்கும் அந்த அக்ரிமெண்ட் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வேலிட். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 11 மாதம். ஸோ உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா கண்டினியூவாக நீங்கள் அவங்ககிட்ட அக்ரிமெண்ட் போட்டு பிஸ்னஸ் ரன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியே ஈஸியாக மார்க்கெட்டிங் பண்ணலாங்க. வெளியே மார்க்கெட்டிங் பண்ணும்போது அவங்ககிட்ட கொடுக்குறத விட இன்னும் அதிகமான லாபமே உங்களுக்கு இருக்கும். நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பைபேக்கில் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, மிஷின்ஸ் வேணால் அவங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கோங்க, ட்ரைனிங் வேணால் அவங்ககிட்ட நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, ரா மெட்டீரியல் எங்கே சப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் கேதர் பண்ணிவிட்டு உங்களோட சப்ளை, நீங்கள் ரெடி பண்ணுற ரா மெட்டீரியலை வெளியே சப்ளை பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும்னா நான் எல்லா வீடியோலையுமே சொல்லுவேன். ஸோ நான் எத்தனை பேர் அதை எடுத்துக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியலை. ஆனால் இந்த ஒரு பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு வெளியே மார்க்கெட்டிங் பண்ணால் பல மடங்கு லாபம் அப்படின்றது இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு அவங்க வந்து ஒரு 150 ஷீட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 150 ஷீட்ஸ் வந்து பண்ணுறோம், ஒரு 75 ரூபா வந்து நம்ம மார்ஜின் வைக்கிறோம் ஒரு வாரத்துக்கு அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். நீங்கள் வைக்கிறோம்னா ஒரு 11,000 ரூபாய்க்கிட்ட நமக்கு இன்கம் அப்படின்றது தெரியும். டைப் இருக்கு. செமி ஆட்டோமேட்டிக் பொறுத்த அளவுக்கு மிஷினோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 75,000 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். ஸோ உங்களுக்கு வந்து ரா மெட்டீரியல் வந்து 100 ஷீட்ஸ் கிட்ட சப்ளை பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 ரூபா கிட்ட பர் ஷீட் வந்து லேபர் காஸ்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. மிஷினோட வெயிட் வந்து 150 kg இருக்கும். லென்த் வித் பாத்தீங்க அப்படின்னா 2 இன்ச்லேருந்து 5 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு வந்து லென்த் வித் இருக்கும். அதே போல நார்மலாக உங்களுக்கு ரா மெட்டீரியல் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். எலக்ட்ரிசிட்டி வந்து சிங்கிள் ஃபேஸ்லேயே இயங்கக்கூடியது. அது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் வந்து உங்களுக்கு டைஸ், அந்த பிவிசி போர்டு 10 டைப்ஸ் ஆஃப் டைஸ் கொடுப்பாங்க, இன்க்ளூடிங் பிரிண்டிங் போர்டு, பைண்டிங், கிரைண்டிங், இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் செப்பல் கட்டிங் மிஷின்ஸ். இதே வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து லேபர் சார்ஜஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு 75 ருபீஸ் பர் ஷீட்க்கு வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. அதே போல் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் 300 கிலோ வரைக்கும் இருக்கும்.
உங்களுக்கு ரா மெட்டீரியல் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், ரெண்டு மிஷினுக்குமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். சிங்கிள் ஃபேஸ்லேயே இதுவும் வந்து உங்களுக்கு இயங்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 டைப்ஸ் ஆஃப் டைஸ் வந்து உங்களுக்கு தராங்க. டைஸ் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பேட்டர்ன்ஸ், அது தாங்க டைஸு. இதில் வந்து இந்த ஸ்ட்ராப் மிஷினு, அப்புறம் பிரிண்டிங் ஃப்ரேமு, கிரைண்டிங் மிஷின், ட்ரில்லிங் மிஷின், அதுக்கப்புறம் ஸ்லிப்பர் ஃபார்மிங் மிஷின், சோல் கட்டிங், டைஸு, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூடட். ஒன்று ஒன்றுத்தும் எப்படி யூஸ் பண்ணணும், இன்கேஸ் மிஷின் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுது, அது இன்கேஸ் ஸ்டக் ஆகிடுது நடுவில் அப்படின்னா அந்த மிஷின் வந்து எப்படி நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்ற விஷயங்களும் கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போது நீங்கள் அவங்கக்கிட்ட டைப் பண்ணிக்க வேண்டாம்னு விரும்புகிறீங்க, வெளியே வந்து உங்களோட ஏரியாங்கள்லேயே நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ரெஃபரன்ஸை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ஏரியாங்களில் நீங்கள் எங்கே போய் சேல்ஸ் பண்ணலான்னு, அது பைபேக் மாதிரி கிடையாது. இப்போ ரா மெட்டீரியல் உங்களோட விருப்பம், மிஷின் நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா ரா மெட்டீரியல் வந்து உங்களோட விருப்பம், நீங்கள் காசு கொடுத்து வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம். ஸோ மறுபடியும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன், நீங்கள் வந்துட்டு பைபேக் அப்படின்றது அவங்கக்கிட்ட டைப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா பைபேக் அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ பைபேக்கில் நீங்கள் டிஸ்சாட்டிஸ்ஃபை ஆகுறீங்க, உங்களுக்கு உங்களால் வந்து குவாலிட்டியாக அதோடைய ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியல அப்படின்னும் போது, ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு ஆகுது. எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலும் அடுத்தவங்களை நம்பி நம்ம அந்த பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இருக்குங்க. நீங்களே ஓனாக ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க, நீங்களே ஓனாக ஒரு மேனுஃபேக்சரிங் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை வெளியே சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கெபாசிட்டி அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும். ஸோ ஸ்லிப்பர் மேக்கிங்கை பொறுத்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் தான். உங்க வீட்டில் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தாலே போதும், உங்களால் ஈஸியா இந்த பிசினஸ் எடுத்து ரன் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு முறை ட்ரைனிங், அதாவது ஒரு நாள் அவங்க வந்து மிஷின் இன்ஸ்டாலேஷன் பண்றாங்க பார்த்தீங்களா, அன்னைக்கு ட்ரைனிங் கொடுத்தா போதும், வேற எதுவும் வந்து உங்களுக்கு அடிஷ்னலா தேவைப்படாது. ஒரு ட்ரைனிங் பர்பஸ்க்காக உங்களுக்கு வந்து வேற எதுவும் நிறைய நாட்கள் உங்களுக்கு தேவைப்படாது. வெறும் ஒரு பர்சன் இருந்தாலே போதும், நீங்களே அந்த ஸ்கில்டு பர்சனாக கூட இருக்கலாம். ஜஸ்ட் இந்த மோல்டில் ஒரே ஒரு ப்ரெஸ் கொடுத்தாலே உங்களால் வந்துட்டு இந்த ஒரு ஸ்லிப்பர்ஸை வந்து அச்சுக்கல், அதோடைய ரப்பர் ஷீட்லேருந்து அந்த அச்சுக்கலை வந்து எடுத்துட முடியும். அதுக்கப்புறம் ஸ்ட்ராப் தான், ஜஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி ஸ்டாப்லர் போடுறாங்க அந்த மாதிரி ரெண்டு மூணு ஹோல்ஸ் போடுவாங்க ஸ்லிப்பர்ஸில், அந்த ஹோல்ஸில் அந்த ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, ஸ்லிப்பர் நம்ம கால் மோதிரம் மாற்ற இடம், அதை மட்டும் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரிப் வந்து இன்செர்ட் பண்ணிடுவாங்க. ரொம்ப சிம்பிள், உங்களால் ஒரு நாளைக்கே பார்த்தீங்க அப்படின்னா 200 ஷீட், 300 ஷீட் கூட வச்சு பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷீட்ஸ், அதே போல் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வந்து மாடல்ஸ், எல்லா மாடல்ஸுமே உங்களால் வந்து ஓனாகவே வந்து கிரியேட் பண்ண முடியும். ஜஸ்ட் வந்து ஒரு பாத்ரூம் டைப் ஸ்லிப்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாலே இன்றைக்கி ரேட்டுக்கு 100 ரூபாலேருந்து 150 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரியான ப்ராடக்ட் நீங்கள் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட 80 ருபீஸ்லேருந்து 90 ருபீஸ் வரைக்கும் உங்களால் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ண முடியும். வெறும் ஒரு 30 ரூபாலேருந்து 20 ரூபாலேருந்து உங்களால் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எல்லாமே வந்து அடக்க விலைக்கு வந்துடும். ஸோ பைபேக்கில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் மிஷின் மட்டும் வாங்கி இந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ராலிங்கில் உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், அதை ரீச் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு உங்களோட ஓன் மார்க்கெட்டிங் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா மிஷின் மட்டும்தான் கொடுப்பாங்க, ரா மெட்டீரியல் நாங்கள் எங்கே போய் வாங்குவோம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ரா மெட்டீரியலும் உங்களுக்கு சஜஷன் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பே பண்ணியும் ரா மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ பைபேக் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா லேபர் காஸ்ட் ப்ளஸ் ரா மெட்டீரியல் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க வந்து உங்களோட பிளேஸில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 100 ஷீட் 150 ஷீட் கொடுக்குறாங்களா, அந்த 100 ஷீட் 150 ஷீட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த 100 ஷீட்டை வந்து அவங்க உங்களோட பிளேஸ்லேயே வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இந்த பிளேஸ்லேயே வந்து எடுத்துட்டு அது எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி அந்த வெயிட்க்கு ஏற்ற மாதிரி பர் கேஜியோ இல்லை பர் ஷீட்டோ அப்படின்ற கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்டை வந்து எடுத்துருவாங்க. ஸோ இதுதான் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக அவங்க கம்பெனி சைட்லேருந்து பண்ணுறது. ஸோ கம்பெனி சைடில் நீங்கள் என்கொயரி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்கொயரி பண்ணாமல் நீங்கள் காமனாக ஒரு வீடியோ பார்த்து மட்டும்தான் வாங்குறேன், உங்களை நம்பி மட்டும்தான் வாங்குறேன், இந்த மாதிரி ப்ளீஸ் நீங்கள் எதுவும் சொல்லாமல் கமெண்ட்ஸில் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து, ஏன்னா கேஷ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களோட அமௌண்ட் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அது என்னோட அமௌண்ட் இல்லை. ஒரு பிஸ்னஸ் சஜஷன்ஸாக இந்த இடத்துல இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறது, இந்த பிஸ்னஸ் ஜென்யூன் தானா, இந்த பிஸ்னஸில் மிஷினரி சப்ளை பண்ணுறாங்களா, பைபேக் கொடுக்குறாங்களா, எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் வந்து இந்த பிஸ்னஸில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ அளவுக்கு அவங்க லாபம் ஏர்ன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஒர்க் அரௌண்ட் பண்ண வேண்டியது உங்களோட கடமை தான். ஸோ இதுக்கான காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது, எவ்வளோ டவுட்ஸ் இருந்தாலும் கம்பெனி சைடில் கண்டிப்பாக நீங்கள் 100% கேட்கலாம்.
அவங்க ரெஸ்பான்சிபிள் தான் இந்த மாதிரியான டவுட்ஸ்க்கு கிளாரிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது, உங்களால் எடுத்து பண்ண முடியும் இண்டிவிஜுவலாகவும், எதர் பைபேக்காவோ இல்லை இண்டிவிஜுவலாகவோ உங்களால் எடுத்து இந்த பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னும் போது நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றத இதில் எடுத்து வைங்க. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சஜஷன். ஸோ இந்த பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்லிப்பர் மேக்கிங் அப்படின்றது காமனாக ஒரு ஹையஸ்ட் டிமாண்ட் இருக்கிற ப்ராடக்ட்ஸ். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸு, மிஷினரிஸு, லேபர்ஸ், இது எல்லாமே வந்து நார்த் இந்தியா சைட்லேருந்து தான் நமக்கு சப்ளை ஆகுறது. பல்காக பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இப்போ இந்தியாவிலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய ஏரியாங்களில் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பல்காக டன் கணக்கில் இந்த மாதிரி ரப்பர் ஸ்லிப்பர்ஸ் வந்து கடைங்கள்லையோ ரோட் சைட்லேயும் நம்ம பார்த்துருப்போம்னா அது எங்கேயுமே இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறது இல்லைங்க. ஹோல்சேலாக நார்த் இந்தியாவிலேருந்து இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வருது, அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை எடுத்து இங்கே வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த பிஸ்னஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் நீங்களே இந்த ப்ராடக்ட் எடுத்து சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஈஸியாக உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காகிற அந்த 10 ரூபா 12 ரூபா காஸ்டிங் வந்து உங்களுக்கு மீறும். இன்கேஸ் நீங்கள் டைரெக்டாக சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டன் கிட்ட இங்கே ஏரியாவில் சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னும் போதே ஒரு டன் அப்படின்றதா 1000 கிலோ கிட்ட வரும். ஒரு 40 ரூபா ப்ராஃபிட் நீங்கள் வைக்கிறீங்கன்னா கூட 40,000 ரூபா ஒரு வாரத்துக்கே ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பெரிய லெவலில் டெக்னிக்கல் நாலேஜ், பெரிய லெவலில் படிச்சிருக்கணும், பெரிய லெவலில் அனுபவம் இருக்கணும் எதுவுமே கிடையாது. மார்க்கெட்டிங் ஸ்கில் மட்டும்தான். எப்படி இந்த ப்ராடக்டை வெளியே விற்க போகிறீங்க, இதுவும் எப்படி இந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சாலே போதும் உங்களால் இந்த ஒரு பிஸ்னஸை ஈஸியாக எடுத்து உங்களோட ஓன் மார்க்கெட்டிங்கில் உங்களால் ட்ரை பண்ண முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணிட்டேன். இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாச்சும் ஓன் டவுட்ஸ் இருக்கும், உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் வந்துட்டு ப்ரையாரிட்டிஸ் இருக்கும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் நான் வீடியோவில் கவர் பண்ணாத பாயிண்ட்ஸ், அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த பாயிண்ட்ஸ்க்கு ஆன்சர் தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரியக்கூடிய உங்களுக்கு நீங்கள் என்ன டவுட் உங்களுக்கு தெரியுதோ, என்ன டவுட்ஸ் நீங்கள் கேட்கணும்னு விரும்புகிறீங்களோ காண்டாக்ட் அஸ் பேஜ்லேயும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், ஸ்க்ராலிங்லாம் உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அதை வச்சு நீங்கள் கால் பண்ணி அவங்கள ரீச் பண்ணலாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஷேர் பண்ணுற யாருக்காவது ஒரு நபருக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ண மறக்காதீங்க. அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.